நிலம் நிலம் இந்த வந்து யாருக்கு சொந்தம் அடிப்படையில் தான் சட்ட ரீதியாக நாங்க தீர்ப்பு எதிர்பார்த்தோம் பொய் பிரச்சாரம் வந்து ஜெயிச்சிருக்கு நான் பாக்குறேன் ஏன்னா வந்து கோவிலை இடித்து மசூதியை கெட்டினார்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிருந்தாங்க இன்றைக்கி அந்த சர்ச்சைக்குரிய நிலத்துக்காக தான் போராடணும் அதுக்கப்புறமா போயிட்டு நீங்க அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுக்குறோம் நீங்க எங்கே வேணால் கெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை வந்து ஒன்றும் பிச்சை ஒன்றும் கேட்கலையே இந்த அசைன்மெண்ட்டை தான் பாஜகவையே வளர்த்துச்சுன்னு கூட நம்ம பார்க்கலாம் சீதா அவர்களுக்கு வளகாப்பு நடந்தது நாங்கள் அப்ப நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து இதே மாதிரி இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருந்த அயோத்தி வழக்கின் தீர்ப்பு இன்று காலை பதினோரு மணிக்கு கொடுக்கப்பட்டது இந்த தீர்ப்பின் சாரம்சத்தை பொறுத்தவரை பல தகவல்கள் முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஆதரவாகவே இருந்தது என்று பல்வேறு சிறுபான்மை இயக்கங்கள் கட்சிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் தீர்ப்பை பொறுத்தவரையில் அந்த குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலமானது ராமர் கோயில் கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது இந்துக்களுக்கு சொந்தம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் திரு வி எம் முஸ்தபா இருக்கார் அவரிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு முஸ்தபா சார் சார் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க அந்த சர்ச்சைக்குரிய நிலம் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் இந்துக்களுக்கு சொந்தம் ராமர் கோயில் கட்டிக்கலான்னு சொன்னாங்க இது ஒரு நீண்டகால வழக்கு ரொம்ப வருஷமாகவே இதுக்காக போரிட்டுருக்கீங்க நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க இந்த இதற்காக நீங்கள் இந்த நாளை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க இந்த வழக்கின் இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி உணர்றீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சார் இன்னைக்கு ரொம்ப நீண்ட நாளுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அஞ்சு அமர்வு நீதிமன்ற அரசர்கள் வந்து இந்த தீர்ப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த தீர்ப்பை வந்து கண்டிப்பாக உபயதி ஜட்ஜ்மென்ட் அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கதாக ஆகணும் தான் செய்கிறோம் இருந்தாலும் அந்த சர்ச்சை நிலம் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் இந்த நிலம் வந்து யாருக்கு சொந்தம் என்ற அடிப்படையில் தான் சட்ட ரீதியாக நாங்கள் தீர்ப்பு வரும்னு எதிர்பார்த்தோம் அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு எல்லா தலைவரும் மக்களும் பார்த்தீங்கன்னா எந்த தீர்ப்பு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நீதியை வந்து நம்ம நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் ஆனால் எதிர்த்தரப்பினர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்வீட்டு கொடுக்கக்கூடாது பட்டாசு கொடுக்கக்கூடாது நிகழ்வெல்லாம் பேசுன நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதி அரசரே சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்த தீர்ப்பு வந்து சட்டத்தின் ரீதியாக கொடுத்தோமோ இல்லையோ நம்பிக்கைக்கு ரீதியாக இந்த தீர்ப்பை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அங்கே வந்து ராமர் பிறந்தார் என்ற நம்பகத்தன்மை ரீதியாக இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறார் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த தீர்ப்பை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறதுன்றது மிகப்பெரிய மாற்றம் தான் தெரியும் கேட்டீங்கன்னா அந்த தீர்ப்புக்கு இருந்த ஒரு தரப்புரை நீக்கிட்டு ராம்லல்லா என்ற ஒரு பார்ட்டியையும் சுன்னி வக்போடன்ற ஒரு பார்ட்டியும் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க ஆனால் சுன்னி வக்போர் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இந்த தீர்ப்பு எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை நாங்கள் வந்து ரெவ்யூ போவோம் கண்டிப்பாக போவோன்ற அடிப்படையில் தான் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர் மக்களும் இந்த தீர்ப்பை வந்து எப்படின்னா ஒரு நடு நான் நான் என்ன கேட்டிங்கன்னா அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா இந்துத்துவாவோட பொய்ப் பிரச்சாரம் வந்து ஜெயிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து கோவிலை இடித்து மசூதியை கெட்டினார்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இன்னைக்கு தீர்ப்பு வந்து அந்த அகல்வாராய்வில் வந்து அது வந்து கோவில் இல்லை கோவில் கோயிலை இடித்து மசூதி கெட்டலை அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு வந்து சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்னொன்று தீர்ப்பையும் அங்கே சுற்றறிக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக விட்டு விட்டு தொழுவை நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு கோட்பாடையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அலகாபாத் நீதிமன்றம் இதை மூணாக பிரித்து கொடுத்துச்சு இன்னைக்கு அந்த சர்ச்சைக்குரிய நிலத்துக்காக தான் போராடணும் அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் இப்போ அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வேணால் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை வந்து ஒன்றும் பிச்சை ஒன்றும் கேட்கலையே நாங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் பிச்சு கொடுக்கணும் முஸ்லீம் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்ட்டையும் போய் நீங்கள் ஒரு ஒரு ரூபா நீதி கொடுங்க நாங்கள் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வந்து இடம் வாங்க போகிறோம் ஒரு மசூதி கட்ட போறோம்னா பிரமாண்ட மசூதி கட்டிட்டு போயிடுவோமே இந்த இடத்துல இந்த இடத்துக்கான நீதி எங்களுக்கு கொடுந்தான் நாங்கள் கேட்டோம் அந்த நீதி வந்து கிடைக்கல தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த தீர்ப்பை நீங்க வரவேற்கிறீங்க அதாவது மதிக்கிறீங்க இந்த தீர்ப்பை மதிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆனால் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதிர்ச்சி உங்களுக்கு அந்த அந்த கோபம் இருக்குது ஆனால் இதனையும் மீறி இதனை மீண்டும் பெற்று பெற்றுவிட முடியும் இல்லை மேல்முறையீடு அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்க இல்லை அதற்கான முயற்சிகளை ஏதாவது முஸ்லீம் அமைப்புகள் எடுக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக ரிவ்யூ கேட்பாங்க அதுக்கப்புறமா என்ன நீதி வருதோ அதையே நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதியை வந்து நாங்கள் மதிக்கிறோன்னா மீண்டும் நான் அந்த இடத்துல சொல்கிறேன் நான் என்ன பார்வையில் பார்க்குறேன்னா சார் நீங்கள் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கீங்க இந்த தீர்ப்பை கொடுத்த நம்பிக்கை தன்மையில் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறேன்னு சொல்லி ஒரு வாதத்தை சொல்கிறீங்க ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீண்ட நாளாக பாஜக வந்து இந்த அசைன்மெண்ட்டை வச்சு தான் பாஜகவே வளர்த்துச்சின்னு கூட நம்ம பார்க்கலாம் என்ன என்ன அடிப்படையில் கேட்டீங்கன்னா அவங்களோட தேர்தல் வாக்குறுதியிலே வந்து நாங்கள் பாத்தீங்கன்னா ராமர் கோவிலை கெட்டுவோம்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இஸ்லாமியம் எல்லாத்தையும் முந்நூற்றி எழுபதை நாங்கள் பிளாஸ்ட் பண்ணுவோம் சொல்றாங்க முத்தலாக கொண்டு வருவோம் பொதுநல அந்த சிவில் பொது சிவில் கோட்டை நாங்கள் அமல்படுத்தோன்றாங்க எல்லாமே இஸ்லாமியனுக்கு எதிராக பாஜக செஞ்சதுனால இந்த ஒரு தீர்ப்பும் அவங்களோட அசைன்மெண்ட்லேருந்து இருந்து ஒரு பார்வையில் நாங்கள் பார்க்குறோம் இதில் அரசியல் தலையீடு இருக்கிறதா நீங்கள் சொல்றீங்களா கண்டி கண்டிப்பா அரசியல் தலையீடு இருக்கார் அரசியல் தலையீடு நான் அதுதான் சொல்றேன் சார் அரசியல் தலையீடு இல்லாம இருந்தா நீங்க வந்து அந்த லேண்ட் இந்த இந்த நிலம் வந்து யாருக்கு சொன்னோன்னு சொல்லியிருக்கணும் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் நம்பிக்கை ஒரு சமுதாயம் நான் அதை ஏற்றுக்கிறோம் என்னன்னு கேட்டால் மத நிலக்கம் இந்தியாவுக்கு தேவை இறையாண்மை இந்தியாவுக்கு தேவை நாங்கள் அண்ணன் தம்பியாக இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் அதை நாங்கள் இல்லை ஆனால் கொடுத்த நீதி வந்து அதுக்கான நீதி தானே நீங்கள் நம்பகத்தன்மைன்னு சொன்னால் பாபர் மஜித் இருக்குன்னு சொல்லி நம்பகத்தன்மை இருக்கே ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கரசேவர்கள் ரத யாத்திரைன்னு சொல்லி இந்தியா முழுக்க பண்ண நீங்கள் பா கல்யாண சிங் வந்து இந்த பாபர் மஜீத்தை வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிலாம் கொடுத்தாரு இடிக்கப்பட்டதை ஒத்துக்கிட்டு அன்னை இந்த பிரதமர் நரசிம்மராவ் வந்து நூறு நாள்ல மசூதியை கட்டி கொடுக்குறோன்னு வாக்குறுதியை கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த தீர்ப்பை சொல்லும் போது இடித்தவங்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுத்துருவோம் கண்டிச்சிருக்கிறாங்க கோர்ட்டு நாங்கள் வர வைக்கிறோம் அது ஒரு தனி வழக்கு பாபர் மசூதி இடிப்புக்கான வழக்கு இல்லை இது இப்போ நடந்தது அந்த ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் அதுதான் சொல்ல வரேன் இப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்த காரணத்தினாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மதுரா போன்ற இடத்துல கிருஷ்ண பகவான் பிறந்தாருன்னு சொல்றாங்க திருவல்லிக்கணையில் இருக்கக்கூடிய ஐசோஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சச்சு அந்த அந்த பட்டியலில் அதுவும் இருக்குன்றாங்க சீதா அவர்களுக்கு பலகாப்பு நடந்ததுன்னாங்க அப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து இதே மாதிரி அந்த கரசேவர்கள் பண்ணி ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் இந்த தீர்ப்பு பொருந்துமா அப்போ நீங்கள் வந்து இது வந்து இறுதியாக வச்சுருக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு அடையாள சின்னங்களை உடைக்கிறது சேதப்படுத்துறது மத கலவரத்தை உண்டாக்குவதை கடுமையாக தண்டித்தாதான் இது தொடராதுன்ற பாதையில் தான் நாங்கள் பேசுகிறோம் திரு ஓவைசி என்ன சொல்லிருக்காருனா இந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை எம்பியாக இருக்காரு தெலுங்கானா எம்பி அவர் வந்து சொல்றாரு இந்த ஐந்து ஏக்கர் நிலம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு உங்களுடைய வாதம் என்ன இல்ல அதான் சார் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்கள் தான் எங்கள் தான் சொல்லி நீங்கள் வந்து ஒரு பீஸ் கமிட்டி அமிச்சிங்க ஒரு மூணு பேர் இப்ராஹிம் க கலீஃபுல்லான்னு சொல்லிட்டு அவரையும் சி சி ரவிசங்கர்ஜி போன்ற மூணு பேர் கொண்ட பீஸ் கமிட்டியில் அமைச்சி பேசியிருந்தால் கூட ஒரு வரலாற்று சின்னமாக இருந்திருக்கும் அங்கே வந்து பக்கத்து நாடுற எதிரி நாடாக இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுக்கெலாம் வந்து வேற்பு ஊறு ரெண்டு பட்டாக ஏதோ கொண்டாட்டம்னு இருக்காங்க அவங்க அவங்களும் வீர்ப்பு தன்மையாகிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பீஸ் கமிட்டியை அமைச்சு இந்த இடத்துல வந்து இரு தரப்புக்கும் ஒரு சமாதானம் நாங்கள் விட்டு கொடுத்தோன்னு கொண்டு போயிருக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஏதோ வந்து எடுத்து பிச்சை போகிற மாதிரி ஆஞ்சி ஆகிற நிலம் கொடுக்குறோம் அந்த நிலம் எதுக்கு அதான் நான் கேட்குறேன் நிலம் கொடுக்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு மசூதி கட்டுறதுக்கு எவ்வளோ இருக்கு சார் நாங்கள் செஞ்சுட்டு போயிடுவோம் இந்த இதுக்கு என்ன இந்த இதுக்கு நீங்கள் வந்து ரிட்டையர் ஆக போறாரு ஆகிட்டு போறாரு இன்னும் நாள் ஜட்ஜி இருக்க தான் செய்கிறாங்க நீங்கள் இன்னும் ஆர்கியூ பண்ணி இல்லை இன்னொரு பீஸ் கமிட்டி அமைச்சு சுமுகமாக முடியா இருந்தால் ஒரு வரலாற்று சின்னமாக இருந்திருக்கும் இந்தியா என்பது பன்முகம் கொண்ட நாடு அப்படின்றத வந்து நிலை நாட்டிற்கும் நாங்கள் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க உங்களுடைய கருத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி திருமுஸ்தபா நன்றி